சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபங்க்ஷன் மாதிரி இது, எல்லாரும் வந்திருக்கீங்க. யாத்தி யாத்தி முழுக்க முழுக்க என் நண்பனுக்காக பண்ணது. கௌதம் ஜார்ஜ் அவன் சொன்ன மாதிரி ரிதம் ஆஃப் லைஃப்பில் ஆரம்பித்தோம். திரும்பவும் பழைய புராணத்தை ஆரம்பிக்க விரும்பலை. அதான் அவன் சொன்ன மாதிரி நான் தனியாக தான் சுற்றிட்டு இருப்பேன், தனியாக தான் இருப்பேன். நின்றுச்சியில் யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன், கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ளங்கள் என்னை அங்கங்கே நான் தூக்கி விட்டு இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மேடையில் வந்து நான் உங்களை எல்லாத்திட்டையும் நாயகனாக வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஜார்ஜ். ஜார்ஜோட பாட் ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப பெருசு. என் லைஃப்பில் ரிதம் ஆஃப் லைஃப்பில் ஆரம்பித்து த்ரீ சீன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அங்கே என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருந்துச்சு. நான் எப்போல்லாம் நான் சினிமா விட்டு போப்போன்னு எனக்கு பயம் இருந்துச்சோ அந்த சின்ன விஷயம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். நம்ம ஒரு மியூசிக் வீடியோ பண்ணாலே கேலி பண்ணுவாங்க. என் இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கும்போது அது தெரியும். நான் ஒரு போஸ்ட் போடுவேன், ரிலீஸிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவேன். இந்த மாதிரி ரிதம் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மியூசிக் வீடியோ பண்ணணும்னு இருக்கட்டும், உடனே வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க என்ன படம் பண்ணுறியா, என்ன படமா சூப்பர் அப்படிம்பாங்க. நான் இல்லைங்க அது பாட்டு தான் பண்ணுறேன். சி பாட்டு தானா, அது அதுக்கு இவ்வளோ சீனா அப்படிமா, நான் சீன் ஒன்றும் போட்டிருக்க மாட்டேன், வெறும் போஸ்டர் போட்டிருப்பேன், இந்த மாதிரி பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்லும்போது நான் அப்படியே டவுன் ஆகிடுவேன். எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா சும்மா அது ஈஸியாக யாரும் கிடச்சிடும். அந்த சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசாக தான் நான் பார்த்தேன். பட் வெளியிருந்து பார்க்குறவங்க அதே கூட கேலி செய்வாங்க, நீ இது இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன், இன்னும் நீ பெருசாக போகல, இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லலாம் நான் கேலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து திரும்ப எனக்கு ஒரு மியூசிக் வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு இதை நான் பார்க்கும்போது ஐ ஃபீல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் அந்த சின்ன விஷயம் த்ரீ சீன்ஸாக இருக்கட்டும், அதில் நடந்த சின்ன சின்ன அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணி என்னை அழகாக காட்டி உங்களுக்கு தெரியாது. அந்த விஷயம் என்னை நிறைய இடத்துக்கு கொண்டு போச்சு. நிறைய பேர் என்னை பார்த்து ஆடிஷன் கூப்பிட்டு, சிலதெல்லாம் டேரக்ட் ஆடிஷனே இல்லாமல் நிறைய இடத்துல என்னை வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்க பண்ண சொல்லி. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது அமைச்சு கொடுத்த கௌதம் ஜார்ஜ் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன். நம்ம பெருசாக போயிட்டே இருக்கணும். ஒரு ட்ரீம் கூட அவங்க கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு படத்தில் நான் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. தேங்க்யூ, தேங்க்யூ ஜார்ஜ் ஃபார் இட். அண்ட் கம்மிங் டு த டீம், அபிஷேக், நான் என்ன சொல்கிறேன், லெஜண்ட்னு சொல்கிறதா இல்லை டுபாகூர்னு சொல்கிறதா? ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, பாட்டு பண்ணிகிட்டே இருக்கான், ரொம்ப பண்ணுறான், பாட்டே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ப்ராஜெக்ட் வர வரைக்கும் என்ன வேணால் யார் வேணால் பண்ணிட்டே இருக்கலாங்க. அன்லஸ் நாட்டில் அது மக்களுக்கு அழுத்து போகக்கூடாது. நம்ம கொடுக்குற விஷயம் நல்லா இருக்குன்னா என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம், அதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் நான் யாத்தி யாத்தி சூஸ் பண்ணேன். எனக்கு பாட்டு கேட்டுனே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ கௌதம் ஜார்ஜ் எனக்கு கொண்டு வரும்போது அது இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு வரல, ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதை போக 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 அதை பில்டப் கொடுத்து நிறைய விஷயங்களை எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் அந்த குத்தெல்லாம் வந்துட்டு எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு இது எப்போ சீக்கிரமாக நம்ம ஷூட் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த சாங் எனக்கு. ஸோ அப்போ நான் முடி பண்ண கெரியரில் டெஃபினட்டாக நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அடிப்போலி, குட்டிப்பட்டாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சாங் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. பட் டெஃபினட்டாக இதை அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பாயிண்ட் நான் மேலே என்னோடதில் ஏதாவது இதில் இருக்கும்னு நான் நம்பினேன், ரொம்ப நம்பினேன், பிலீவ் பண்ணேன். இன்றைக்கி அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, யாத்தி யாத்தி பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அதுவே எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யாத்தி யாத்தி அபிஷேக். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் கௌதம் சொன்ன மாதிரி நானும் போயிட்டு ப்ரிப்பேர்டாக போயிட்டு மாஸ்டர் டான்ஸ் ரெடி அப்படின்னு, அவர் இப்படி இப்படின்னு நான் பார்த்துட்டேன், மாஸ்டர் டான்ஸ் அப்படின்னு அதில் அவ்வளோதான்ப்பா அப்படின்னாரு. ரொம்ப டவுன் ஆகிட்டேன், என்னது இது, ரொம்ப ஆடலான்னு ஆசையாக வந்தேன். ஏன்னா ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு டைம் கிடைக்கல, ரிஹர்சல் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. குட்டிப்படாசாக இருக்கட்டும், அடிப்பொழியாக இருக்கட்டும், ஷூட் டேட்ஸில் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததுனால என்னால் ரிஹர்சல்லாம் பண்ண முடியல, டேரெக்டாக ஷூட்டுக்கே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு எனக்கு இதுக்கு நான் டைம் ஒதுக்கி வச்சேன், இதை நல்லா பண்ணும், நிறைய பீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் ஈஸியாக இவ்வளோதான் ஸ்டெப் அப்படின்ட்டாரு, நான் அப்படியே பார்த்து முடிச்சுட்டே இருந்தேன். சரி அப்படியே போட்டுட்டு போட்டு திடீர்னு அந்த குத்து இடத்துக்கு என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா அங்கே வச்சா ட்விஸ்ட்டு. கௌதம் ஜார்ஜ் வந்துட்டு, மச்சான் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, என்ன அப்படின்னா சிங்கிள் டேக் அப்படின்னா, ரைட்டு, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சாங் வந்துட்டு ஒரு 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 வெறி தான், கார்லையாக இருக்கட்டும் வீட்லையாக இருக்கட்டும் பாட்டை போட்டு போடுற குத்தன் அட்டி அண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா டெஃபினட்டாக நான் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்கும் போது இது ஏன் சாங்னு கிடையாது, இல்லை அபிஷேக் சாங் கிடையாது, ஜென்ரலாக ஒரு சாங் அப்படின்னாலே நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதுதான் அல்டிமேட் கோல். நான் மட்டும் என்ஜாய் பண்ண பார்த்தது ஏன் பாட்டு ஏன் இது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லோரும் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் எப்போல்லாம் டவுனாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் சோகமாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ,
இது ஒரு மெடிசனா நீங்க எடுத்துக்கலாம் டெஃபினட்டா உங்களை கண்டிப்பா இது வந்துட்டு அவ்வளோ ஒரு உங்க மூட் அப்படியே மாத்தும் அந்த இடத்துல நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அந்த இதே மைண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணேன் தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டரும் அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு டான்ஸராக நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ அதுக்காக அவர் எனக்கு ஒரு சின்ன எஃபர்ட் போட்டு எனக்கு இதில் ஒரு அஸ்வின் சூப்பராக ஆடி இருக்கப்பா அப்படின்னு நாலு பேர் எனக்கு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அண்ட் ஹர்ஷிதா அவங்க வந்துட்டு சொல்லவே வேணாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் போகும்போது அவங்க அவ்வளோ தூரம் பார்ப்பாங்க அப்படியே பார்த்துட்டு ஆடிட்டு போயிடுவாங்க அப்படியே பார்ப்பேன் ஐயோ நம்ம தான் ரொம்ப வீக்காக இருக்கும் போல அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டீங்க ஸோ நைஸ் நைஸ் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் யாத்தி யாத்தி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே அண்ட் யாத்தி யாத்தி ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஸ்பெஷல் ஒன் ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச் ஜார்ஜ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ப்ரொஜெக்ட் பிகாஸ் திஸ் இனிஷியலி starting of this project I was not sure if I could do this but everybody believed in me and they gave me this opportunity to work on this project so thank you entire team of Yati Yati for trusting me and helping me throughout thank you Abhishek thank you Ashwin thank you Sridhar Master thank you so much everybody and keep loving thank you வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் அப்புறம் சோனி நிறுவனத்திற்கும் இந்த இந்த தருணத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் அண்ணா ஸ்டெல்சன் அப்புறம் நாகப்பண்ணன் இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அபிஷேக் இங்கே ஒரு நாலு வருஷமாக நானும் அவனும் வந்துட்டு சேர்ந்தா நிறைய பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் அவனுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் கௌதம் அண்ணா அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் இந்த ப்ராஜெக்டில் பண்ணுறதுக்கு ஸோ அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தவொன்னே பெருசாக பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ வீடியோ பார்த்ததில்ல ரொம்ப சோஷியல் மீடியா எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் யாத்தே யாத்தே அந்த சாங்கு வந்து முதல்ல அந்த பாட்டு கேட்கும் போதே பயங்கரமான ஹிட்டு இது வந்து சான்ஸே இல்லை அப்படின் போது நானும் என் டாக்டரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு அதுவும் நம்ம அஸ்வின் அப்படின்னோடனே ரொம்ப சாமா ஸோ ஸ்வீட்டாக க்யூட்டாக இருப்பார் அவர் ஃப்ரேமில் நின்னாலே செமையாக இருக்கும் இது எப்படி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு எனக்கு கோரியோகிராஃபிக்கில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அதை அழகாக அதை ஸ்வீட்டாக அந்த ஒரு எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்டு அந்த யாத்தி யாத்தி பிடிச்சோம் அதை அஸ்வின் அது விஷுவலில் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் அந்த வீடியோ அனுப்பும்போது அதுதான் அதோடய சக்ஸஸ் அதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு அஸ்வினி பண்ணனா அது எல்லாமே போகும் அதுக்கு வந்து அஸ்வின் அண்ட் ஹர்ஷதா சான்ஸே எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ரெண்டாவது விஷயம் த ஹோல் டைரக்டர் கம் கேமராமேன் நான் எது சொன்னாலும் அப்பா இந்த ஃப்ரேமு இது அதுபோது அந்த பியூட்டி அந்த ஸ்வீட்டு அந்த காஸ்டியூம்ஸ் அந்த பின்னாடி இருக்கிற கான்செப்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கும்போது அந்த ஜார்ஜ் அந்த எடுத்துக்கிட்ட அந்த எஃபர்ட் கேமரா அந்த அழகு இல்லைன்னா இந்த சாங்கே இல்லை ஸோ ஜார்ஜ் சான்ஸே இல்லை அது இருக்கிற எல்லா டைரக்டரும் இது வரைக்கும் எனக்கு வந்த ஃபோன் எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நான் இப்போ ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ்லேயும் அந்த சாங்கு யார் கேமராமேன் யார் அந்த டைரக்டர் அந்த சொன்ன பெரிய விஷயம் இப்போ தான் அவருக்கே நான் சொல்கிறேன் சான்ஸே இல்லை ஜார்ஜ் பின்னிட்டீங்க இதோட கதாநாயகன் நம்ம அபிஷேக் இருக்கார் பாருங்க இந்த சாங்கை போட்டுட்டு இல்லை ஸோ ஸ்வீட்டு எனக்கு அவர் அவரோட இதுனா பாடிக்கிட்டே இருப்பார் கம்போஸ் பண்ணும்போதும் பின்னாடி பாடுவார் ஆடும்போதும் ஷூட்டிங் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு பாடிட்டு இருப்பார் அது மாதிரி அந்த சாங்க்கு உயிரை கொடுத்துருக்காரு அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட் இதோட அடுத்தது பெரிய பெரிய படம் பண்ணணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் மேலே மேலே பயங்கரமாக போயிட்டே இருப்பீங்க இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ஏஎன்எஸ் நம்ம ஆனந்த் நாகப்பன் நம்ம செல்சன் இவங்கெல்லாம் இருக்கிற அவங்களுக்கு பெரிய கைத்தட்டில் கொடுங்க ப்ளீஸ் இவங்க தான் இவங்க இல்லைன்னா இந்த ஜானரே இல்லை இதை இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம அஸ்வின் ஜார்ஜ் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அதை சோனியில் எடுத்துமே கொடுத்தாங்க பாரு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க சான்ஸே இல்லை இதோட ரிலீஸிங் அமேசிங்காக எனக்கு வந்து கோரியோகிராஃபராகவும் எனக்கு ஒரு சேலஞ்சாகவும் நல்லா அதை கரெக்டாக போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்க வச்சது இங்கே இருக்கிற ஜீவனுங்க இங்கே இருக்கிற மகான்கள் தான் தேங்க்ஸ் அலாட் இந்த நேரத்தில் பேசலாம் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்டர் ஆமாம் ஆர்டர் கரெக்டாக சரி சரி ஓகே ஸோ ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் நான் இது ஒரு பாட்டாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஃபோர் லைன்ஸ்லாம் பண்ணி அது ஒரு ப்ராடக்டாக கொண்டு போய் காட்டும் போது கண்டிப்பாக தைரியமாக எடுத்து பண்ணலாம் டெஃபினட்டாக வந்து
யூனோ இது நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து யூனோ அந்த அந்த மாதிரி எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஸ்டெல்சன் நாகப்பண்ணா ஆனந்தண்ணா மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு ஆல் தெம். தென் ஐ சின்சியர்லி தேங்க்ஸ் சோனியிலேருந்து மிஸ்டர் அசோக் பவானி, மிஸ்டர் அஜிந்தியா, மிஸ்டர் கௌஷிக் அண்ட் மிஸ் மானஸ்வினி ஃபார் தேர் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட். ரொம்பவே எங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணி முடிச்சு இது ஒரு சாங் ஒரு வீடியோ ஒரு ஃபுல் ப்ராடக்டாக இருந்து நாங்கள் கொண்டு போய் காட்டும்போது இன்னும் தேவ் சப்போர்ட் அஸ் வெரி வெல். கண்டிப்பாக இது எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், இன்னும் நான் எங்கள் லேபிளில் பண்ணுறோம், இது கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு வி சின்சியர்லி தேங்க் சோனி மியூசிக் ஃபார் தேட். தென் சி என்னோட லிரிசிஸ்ட் மிஸ்டர் ராம் கணேஷ், நாங்கள் அவன் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் இயர்ஸாக வி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இது பண்ணிருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒரு என்னோடய கம்போசிங் ஸ்டைலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்ததே மிஸ்டர் ராம் தான் சொல்லணும். எனக்கு இது இன்னும் இப்படி பண்ணால் நீ கரெக்டாக பண்ணுவேன், இதுதான் இதுதான் உன் ஸ்டைல் அப்படின்னு ரியலைஸ் பண்ண வச்சதே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி மிஸ்டர் ராம் கணேஷ் தான். ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இந்த பாட்டுன்னு இல்லை, எந்த பாட்டு எனக்கு எழுதியிருக்கும் நான் எல்லாத்துலேயுமே 100% சாட்டிஸ்ஃபைட் தான். அண்ட் ஐ விஷ் யூ கோ பிளேசஸ் அண்ட் ஹி டிசர்வ் ஆல் தி பிரைஸ். தென் இந்த இடத்துல நான் சொல்லியாகணும், சிங்கர்ஸ் மெயில் வோக்கல்ஸ் வந்து அனுராத் சாரி யாசின் நிசார் பாடியிருந்தாங்க, ஃபீமேல் வோக்கல்ஸ் வந்து அனுராதா ஸ்ரீராம் மேடம் பாடியிருந்தாங்க. ரெண்டு பேருமே தேர் ஆல் யூனோ ப்ரெடி பிக் சிங்கர்ஸ் அண்ட் யூனோ தே வேர் கைண்ட் இனஃப். நான் போய் கேட்கும்போது இந்த பாட்டு காட்டும்போது கண்டிப்பாக பாட்டு நல்லாயிருக்கு, இண்டிபெண்டன்ஸ் சாங்னு சொல்லும்போது கூட கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன், நாங்கள் ரெண்டு பேருமே அது பண்ணுறோன்றது வந்து அவங்க ரெண்டு பேர் சைட்லேருந்தும் ஒரு மியூசிக் டைரக்டராக எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுங்கிறது ஓஸ் இம்மென்ஸ். ஸோ ஐ இங்கே இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். எஸ்பெஷலி அனுராதா மேடம் வந்து இந்த இடத்துல இந்த மேடல் இருக்க வேண்டியது அவங்களால வர முடியலைங்கிறது வந்து அவங்க மூலமாக அவங்களோட தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ தேர் இஸ் அ தேங்க்ஸ் ஃப்ரம் யாசின் நிசார் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் அகெயின் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ மிஸ்டர் அஸ்வின் குமார் ஐகே. ஸோ இந்த சாங் அகெயின் ஒரு ஒரு 4 லைன்ஸ் பண்ணி அது கம்போஸ் பண்ணி அந்த பல்லவின்றது மட்டும் இருக்கும்போது ஐ ஆஸ் ஜார்ஜ் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஜார்ஜ் வந்து ஆஸ் அ டைரக்டர் சாங் கேட்டுட்டு அஸ்வின் நான் அஸ்வின்ட்ட பேசுகிறேன் டாக் டு அஸ்வின் குமார் ஃபுதர்ஸ் அப்படின்னு ஐ வாஸ் ஆப்வியஸ்லி மென்ஸ்லி ஹாப்பி பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு கோ அவுட் டு சம்மன் ஹூ கேன் யூனோ பிரிங் ஆல் த சாம். ஸோ அதில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் எங்களுக்காக நாங்கள் என்னென்ன கேட்டோமோ அதெல்லாம் வந்து யூனோ வீடியோ வைஸாக இருக்கட்டும் தென் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வீடியோவில் பெர்ஃபார்ம் பண்ணி யூனோ கஷ்டப்பட்டு 2 days யூனோ எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது நடுவில் வி ஆல் மேனேஜ்டு. பட் அகேன் அது இல்லாமல் மியூசிக்கில் கூட யூனோ இந்தந்த இடங்கள் அவளுக்கு அவருக்கு எந்தெந்த இடங்கள் பிடிக்குன்றது கூட எடுத்து சொல்லி இந்த இடங்கள் நல்லா இருக்குது இந்த இடங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களான்னு கேட்டு ஹி வாஸ் இன்வால்வ் இன் த ஹோல் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட் தட் அந்த ஒரு இன்வால்மெண்ட் எப்பயுமே கிடைக்காது. அண்ட் ஐ தேங்க் யூ ஃபார் தட், ஐ தேங்க் யூ ஃபார் தட். வழக்கம் போல் தேங்க்யூ ஃபார் டு ஆல் த ப்ரெஸ் ஃபார் கம்மிங் இன் சச் அ ஷார்ட் நோட்டீஸ். யூ ஆர் அ மேஜர் பார்ட் This becoming a success. நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன், ஒரு ஸ்மால் ஸ்டோரி. அண்ட் ஏ அதுக்கு முன்னாடி வந்து ஐ தேங்க் ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட், ஆனந்த், செல்சன், நாகப்பன் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். எங்களை நம்பி நாங்கள் என்னென்ன கேட்டோமோ எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ பெருசாக ஆகணுன்ற ஐடியாவே எங்கள் யாருக்குமே கிடையாது. பட் தென் ஒரு ஒரு விஷயமா பண்ண இது பெருசாக போயிட்டே இருக்கு. அன்னையிலேருந்து நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பிரியவே இல்லை. ஸோ த ஜேர்னி என்னென்னா, இது என்னென்னா, சோனி ஹாஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் போத் ஆர் லைஃப்ஸ். நாங்கள் வந்து இந்த 2016-17 இந்த மியூசிக் வீடியோஸ் அந்த ட்ரெண்டிலே இல்லாத டைமில் நாங்கள் ஒரு மியூசிக் வீடியோ எடுத்தோம், அதை எங்களை நம்பி சோனி வாங்கி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வேர் ஆர் ஜேர்னி டுகெதர் ஸ்டார்டட். ஸோ அதிலிருந்து நான் எந்தெந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதில் அஸ்வின் வேணும்னு நான் நினச்சதும் வயசு வயசாக அவன் அதை நினச்சதும் இட் இஸ் பீன் தேர். சார் வந்து பாட்டு கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் தான் பண்ணுறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அவன் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அண்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது அவர் நான் ஒரு ஹூக்கப் ஸ்டெப் பிடிச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே ஹூக்கப் என்னம்மா சார் இப்படின்னாரு. ஆ சார் அப்புறம் அப்படின்னேன், இல்லைப்பா அவ்வளோதான் அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து ஐ ட்ரஸ்டட் ஹிம் கம்ப்ளீட்லி வித் தட். அவர் ஓகே சொன்னார்னா அது ஓகே தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஷூட்டில் கூட அவர் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாரு, பட் நான் சஜஷன்ஸ் கொடுக்க யோசித்தேன் பிகாஸ் அவர் சீனியர், அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம புதுசு, இப்போ தான் அப்கமிங். பட் ஆனால் நான் கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் கொடுத்ததெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்னென்னா, இட்ஸ் என்ன வெரி ஃபன்னி வே. மாஸ்டர் சொல்லுவார்,
நான் யூஸ்வல் 99% அது ஓகே தான். பட் சம்டைம்ஸ் ஏதாவது சொல்லும் போது நான் கொஞ்சம் நேரம் யோசிப்பேன். அவர் ரெண்டு தடவை சொல்லுவார், மூணாவது தடவை சரிப்பா வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அது இந்த பாட்டோட இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து இட் வாஸ் சப்போஸ் டு பி கார் மேலே அஸ்வின் படுத்துட்டு வரணும். பட் அவன் அதுக்கு முன்னாடி பண்ண பாட்டில் அதே இன்ட்ரடக்ஷன், ஆனால் நான் மாஸ்டர்கிட்ட சொல்லக்கூடாது இதை. பட் அது மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஹீ சேஞ்ச் இட் கம்ப்ளீட்லி. ஸோ ராம் கணேஷ் வந்து அபிஷேக்கோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மைண்ட் டூ. அவர் எனக்கு அப்பப்போ ஒரு புக்கு அனுப்புவார், ஏதாவது கவிதை அனுப்புவார். நான் சொல்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு புரியல. அதே மாதிரி இதில் கூட ஒரு இது எழுதுனார். நம்ம ஒரு திடீர்னு ஒரு நாள் நைட் அபிஷேக் கால் பண்ணார் எனக்கு, இந்த மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்கோம் கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் கரிச்சான் குருவி ஒன்று கனவுல கூவை இல்லை தினிசா ஓம் மழையில் நான் நினைஞ்சேன்னு சூப்பராக இருக்கு அபி. ஆனால் எனக்கு புரியல, இன்னைக்கு வரைக்கும் புரியல. இப்போ தான் வெளியே வரும்போது மக் அடிச்சுட்டு வந்தேன் ராம்கிட்ட கிட்ட பிட்டு எழுதி. இப்போ எங்க எனக்கு எனக்கும் அஸ்வினுக்கும் ஒரு பெரிய இது என்னன்னா, இது எல்லாரும் பாடுவாங்களா அந்த டவுட் இருந்துட்டேன். பட் தென் இட் ஒர்க் அவுட் அமேசிங்லி வெல்.